இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறக்கிறது வெள்ளிக்கிழமை பிறந்த அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க வந்து செய்ய வேண்டியது இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு அகல் வழக்கு எடுத்துக்கோங்க அதே போல் இதில் நெய் எடுத்துக்கலாம் இல்லை நல்ல எண்ணெய் எடுத்துக்கலாம் இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு வெண்பட்டு வெண்பட்டுங்கிறது வந்து வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டு வாங்கிக்கலாம் இல்லை என்னால் பட்டு வாங்க முடியாதுன்னா வெள்ளை நிற துணி புது துணியாக ஒரு துணி வாங்கிக்கலாம் இந்த துணி வாங்கிக்க வேண்டியது இது தவிர்த்து அந்த ஆறு அகல் வழக்கு எடுத்துக்க வேண்டியது அதில் நெய்யோ இல்லை நல்ல எண்ணெயோ எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா இந்த துணியை எடுத்து அந்த துணியில் வந்து ஆறுரூபா காசு எடுத்துக்கோங்க ஆறுரூபா காசு எடுத்து ஒரு ஒரு ரூபாயாக ஆறுரூபா எடுத்து வச்சுக்கலாம் அப்படி எடுத்துகிட்டு அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க இதை தலையை நல்லா சுற்றிட்டு இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு அதில் வைக்கலாம் இதை நீங்கள் அடுத்தவங்களுக்காக செய்யலாமா உங்கள் பையனுக்காக வெளிநாட்டில் இருக்காரு அவருக்காக செய்யலாமா அப்படின்னா தலையை சுற்றக்கூடாது தலையை சுற்றாமல் வெறும்னா ஆறுரூவா காசை மட்டும் முடிஞ்சு வைக்கணும் நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக இந்த இது செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனையை பாசிட்டிவாக நினைக்கணும் எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறீங்க இல்லை குழந்தை வரம் வேணும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா எங்கள் கருத்து வேறுபாடுகள் சரியாக போகணுன்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது எதிர்மறையாக தான் மாறும் அதுலேயும் சூட்சமம் தாந்திரிக ரீதியாக என்ன அப்படின்னா எங்களை சந்தோஷமாக எங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிற இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அவர் அவரோட மைண்டு கணவருக்காக மனைவி செஞ்சாலும் மனைவிக்காக கணவர் செஞ்சாலும் அந்த மாற்றங்கள் நீங்கள் உணரலாம் இது எத்தனை இதில் நீங்கள் பண்ணலாம் எத்தனை நா எத்தனை வாரத்தில் தெரியும் ஏழு வார காலங்கள்ல இதை நீங்கள் நான் சொல்லக்கூடிய பிரயோகங்களை ஏழு வார காலங்கள் செஞ்சிக்கணும் செஞ்சிக்கும் போது நல்ல மாற்றங்கள் டெஃபனட்டா தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது நீங்கள் வேண்டுதலே இல்லாம உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அத்தனையும் சேர்ந்தும் கிடைக்கும் இதுக்கு ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு பண்ணும்போது இன்னும் மிக சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறது உண்மை இந்த காயினை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது அந்த விளக்கை பொருத்திக்கோங்க இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ரெங்கநாத சுவாமி ஸ்ரீரங்க ரெங்கநாத சுவாமியோட திருவுருவப்படம் இருந்தால் திருவுருவப்படத்தை எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் ஸ்ரீரங்கநாதரோட திருவுருவப்படத்தை படத்தை வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ ஸ்ரீரங்கநாதரோட திருவுருவப்படத்தை எடுத்து இதில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியோட திருவுருவப்படத்தை எடுத்து வைக்கலாம் இந்த பூஜைக்கு அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் துர்கா திருவுருவ படத்தை வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் சிவனோட திருவுருவ படத்தை வைக்கலாம் இல்லை திருவுருவ சிலையை வைக்கலாம் இதை நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது விநாயகரோட மூல மந்திரங்களை சொல்லணும் பீஜ அட்சர மந்திரங்களை சொல்லணும் அப்படி அட்சர மந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னா அதர்வண வேத ரீதியாக ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருங்க அது ஒரு நூற்றி எட்டு தடவையோ ஆயிரத்தெட்டு தடவையோ அதை அருகம்புள்ள எடுத்து 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 அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க இதை செஞ்சுட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும் இன்கேஸ் உங்களோட குலதெய்வ வழிபாட்டில் நீங்கள் செய்யும்போது காளி தான் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் மனசுக்குள்ளே செய்ய வேண்டியது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் காளி தேவிகாய சரிகா பராக் அப்படிங்கிற வழிபாட நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது யாரை வழிபடணும்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து இதை எடுத்து வச்சுருக்கீங்க ரெங்கநாத சுவாமியை எடுத்து வச்சுருக்கீங்க திருவுருவப்படம் படம் வச்சுருக்கீங்கன்னா ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்கு சக்கர கதாதாரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கல காரகம் அப்படின்னு சொல்லிவிட்டு துளசியை எடுத்து வச்சுட்டே வாங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் குங்கும அர்ச்சனையாக பண்ணிகிட்டே வாங்க இல்லை நான் மகாலட்சுமி வச்சுருக்கேன் திருவருவம் வச்சிருக்கேன் ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம ஓ மகாலட்சுமி தேவியே நம்மனு குங்குமத்தை எடுத்து வச்சுக்க வேண்டியது துர்கா தேவியை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதே குங்குமத்தை எடுத்து துர்கா தேவியை எடுத்து ஓம் தேவியே நம்ம ஓம் தேவியே நம்ம ஓம் துர்கா தேவியே நம்ம இதை நீங்கள் விடாமல் வெள்ளிக்கிழமை கார்த்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது தான் சாலை சிறந்தது இல்லை நான் பிரம்ம முகூர்த்தத்திலலாம் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் அது அப்படி சொல்லக்கூடாது அப்படி ஒரு வேளை சூழ்நிலை காரணமாக அப்படி நீங்கள் பண்ணுற சூழ்நிலை இருந்தால் காலையில் ஆறு டு ஏழு செய்யணும் இல்லைனா மதியம் ஒன்று டு ரெண்டு செய்யணும் இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது செய்யணும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இதில் குறிப்பாக வந்து இதில் என்ன நடக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவீங்க இன்கேஸ் நீங்கள் வெள்ளிக்கிழமையே பிறக்காமல் வேறு நாளில் பிறந்திருந்தாலும் இந்த தாந்திரிக பிரயோகத்தை நீங்கள் செய்யும் பொழுது இதில் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அதோட சேர்த்து அந்த வழிபாடையும் சேர்த்து செஞ்சுக்கும் போது இன்னும் நல்லா இருப்பீங்க அதனால தான் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கால ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் சில பேர் நீங்கள் கேட்குறது உண்டு இதுக்காக நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்களான்னு நான் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களோட ஜோதிடர் இருந்தால் கூட போய் பார்த்துட்டு அதில் உள்ள கிரகங்களுக்கு வழிபடாமல் அதுக்குள்ள தேவதையை வழிபட்டுட்டு அது அதோடு சேர்த்து இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கும் போது வாழ்க்கையில் இன்னும் சுபிட்சமாக இருப்பீங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க செல்வ செழிப்பாக வாழலாம் அதே போல் எப்பேற்பட்ட குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன தடைகளாக இருந்தாலும் சரி குழந்தை பேர்களாக இருந்தாலும் சரி குழந்தை பிரச்சனையாக இருக்குது உங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யம் இல்லாமல் இருக்குது அதே போல் சுகபோக வாழ்க்கை இல்லாமல் இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த பிரயோகத்தை நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறது உண்மை நாளைக்கு நம்ம ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் இன்கேஸ் வந்து சனிக்கிழமை பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணனும் அதுக்குள்ள தாந்திரிக பிரயோகத்தை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் அன்பர்களே நன்றி வணக்கம்